அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 7, தலைப்பு இணையான யுகங்கள். பக்கம் 244 முதல் 248 வரை. பலவற்றை நிர்ணயம் செய்து ரூபகாரப்படுத்துகிற ஒரு சிறு காரியத்தை பற்றியும் எவ்வித சந்தேகமும் நம்முடைய இருதயத்தில் தோன்றாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த விருப்பமுடையவராயிருக்கும் நம்முடைய தேவன் இஸ்ரவேலரின் இரட்டிப்பை பற்றிய விவரங்களை தம்முடைய கீர்த்தி பெற்ற மற்ற ஊழியக்காரராகிய ஏசாயாவின் மூலம் நமக்கு தருகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய கருத்தை இரட்டிப்பு முடிவடைந்த காலத்திற்கு அல்லது இரட்டிப்பான துன்ப காலம் முடிவடைந்த கிபி 1878 ஆண்டிற்கு நம்மை கொண்டு செல்வதோடு இதை பற்றிய தேவனின் வார்த்தைகளையும் நமக்கு கீழ்கண்டவாறு தெரிவிக்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40:1-2 வசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் மாணாக்கர் தீர்க்க தரிசிகள் தாங்கள் கூறும் தீர்க்க தரிசனங்களை பல்வேறு விதங்களில் கூறுவதை கவனிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளை எதிர்கால நிகழ்ச்சியை போலவும் சில சமயங்களில் எதிர்கால நிகழ்ச்சிகளை நடந்தது போலவும் கூறுவதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக ஏசாயா நம்முடைய கர்த்தரின் பிறப்பை பற்றி கூறும்போது குழந்தையாகிய இயேசு கிடத்தப்பட்டுள்ள தொழுவத்தின் தீனி தொட்டிக்கு பக்கத்தில் தான் நிற்பது போன்று கற்பனை செய்து பின்வருமாறு கூறுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். ஏசாயா 9:6 வசனம். இந்த முறைகளை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் சங்கீத புத்தகத்தை ஞானத்தோடு புரிந்து கொள்ள முடியாது. பல விதங்களில் சொல்லப்படும் வெவ்வேறு விதமான தீர்க்க தரிசனங்களின் நியமங்களை விளக்குவதற்கு நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஏசாயா கூறும் இரட்டிப்பிற்கு தொடர்புடைய 3 வித தீர்க்க தரிசனங்களின் விளக்கத்தை தவிர வேறெந்த உதாரணத்தையும் நாம் தர முடியாது. நாட்கள் வரும், அப்போது தேவன் அவர்களை எல்லா தேசங்களுக்குள்ளாக சிதறடிப்பார். அவர்கள் தங்களது இரட்டிப்பை அடைந்து தீர்ந்த பின்பு அவர்களை எகிப்து தேசத்தின் அடிமையிலிருந்து விடுவித்ததை காட்டிலும் மிக அதிக வல்லமையினால் அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று எரேமியா முன்னுரைத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ராஜாவாக இஸ்ரவேலர்களுக்கு தத்தம் செய்த நாளில் தான் இருந்தது போல பாவித்து பேசுகிற சகரியா அந்த நாளிலிருந்தே அவர்களது இரட்டிப்பு என்ன துவங்கப்பட்டது என்று கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி நம்மோடு கிபி 1878 நின்று கொண்டு நமது கவனத்தை ஈர்க்கிறார். அதாவது இஸ்ரவேலரின் கிருபைக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு என்றும் இந்த முன்குறிக்கப்பட்ட காலம் அவர்களது முந்தைய கிருபையின் காலத்திற்கு சமமான இரட்டிப்பான காலப்பகுதி முடிந்த பின்பே ஆரம்பிக்கும் என்றும் கூறுகிறார். மேலும் அவர் இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட இரட்டிப்பு நிறைவேறிவிட்டது என்கிற ஆறுதலான செய்தியை நாம் இஸ்ரவேலருக்கு தர வேண்டும் என்கிறார். இந்த 3 தீர்க்க தரிசனங்களில் எது பலமான முக்கிய தீர்க்க தரிசனம் என்று கூறுவது உண்மையிலேயே கடினம். இதிலுள்ள ஒவ்வொன்றும் முக்கியமானது பலமானதும் ஆகும். இந்த 3 சேர்ந்து சிரத்தையும் தாழ்ச்சியும் உண்மையும் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு முப்புரி கயிற்றை போல் பலமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர்கள் எல்லோரும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து தீர்க்க தரிசனத்தை எழுதியதோடு மட்டுமல்லாமல் யூத மக்களின் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறான காரியத்தை எழுதியதே அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனத்திற்கு மதிப்பை அதிகமாக உயர்த்தியது. விசுவாசமற்றவரும் தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் பேசிய அனைத்தையும் ஏற்க மறுப்பவரும் இந்த தெளிவான இசைவான அத்தாட்சிகளில் தேவனுடைய செயற்பாங்கை நிச்சயமாய் காண முடியாது. தேவனுடைய கிருபையானது இஸ்ரவேலருக்கு திரும்பியதற்கு
பெர்லின் காங்கிரசும் அதனுடைய நடவடிக்கைகளும் போதுமான ஆதாரம் என்ற கருத்தை மறுப்பவர்களுக்கு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசித்த காரியம் இஸ்ரேலர்களுக்கு அக்காலமானது ஒரு கிருபையற்ற காலம் என்று காண்பித்ததை காட்டிலும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய கிருபைக்கு இந்த பெர்லின் காங்கிரசும் அதன் நடவடிக்கைகளும் மிக முக்கியமான ரூபகாரம் என்று நாம் பதிலளிப்போம். கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசித்த காரியம் தீர்க்க தரிசனத்தின் ஓர் நிறைவேறுதல் என்று அப்போது உணரப்படாமல் இருந்தது. இரட்டிப்பின் காலமானது பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னதாக ஆரம்பித்தது என்பதை அப்போது மிகவும் கொஞ்சம் பேர் மட்டுமே அறிந்திருந்தாலும் இரட்டிப்பின் நிறைவேறுதலை ஆயிரக்கணக்கானவர் இன்று அறிந்திருக்கின்றனர். இப்படியாக சிமியோன் சொன்னபடி அந்த குழந்தையானது இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் நியமிக்கப்பட்டதையும் லூக்கா 2:34 அந்த தேசம் முழுமைக்கும் அக்குழந்தை இடறுதலுக்கான கல்லாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய இஸ்ரேலரின் தலைவரே மீட்பராக இருந்து மாம்சீக இஸ்ரேலரை மறுபடியும் உயர்த்தவும் அவர்களுடைய இரட்டிப்பு அல்லது குறிப்பிட்ட காலம் முடிவடைந்த பிறகு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கவும் கூடியவர் என்பதையும் பார்த்தோம். இஸ்ரேலரின் இரட்டிப்பு தற்போது முடிவடைந்து அவர்களுக்கு கிருபையானது திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. நம் பிதாவின் வார்த்தைகளின் நிறைவேறுதலை நாம் கவனிக்கும் போது நம் இருதயமானது பின்வருமாறு நன்றாக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அவருடைய மேன்மையான வார்த்தைகளில் வைத்துள்ள உங்கள் விசுவாசத்தின் அஸ்திபாரம் எவ்வளவு பலமானது! இவ்வாறு இஸ்ரேலர்கள் கிருபையிலிருந்து விழுந்ததையும் அதனால் ஏற்பட்ட பேரிழப்பையும் அவ்விழப்பின் காரணங்களையும் நாம் கவனிக்கும் போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் மாம்சீக ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தேர் கிறிஸ்தவர்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார்கள் என்றும் மேலும் அதே தீர்க்கதரிசிகளே கிறிஸ்துவானவர் இருவித இஸ்ரேலர்களுக்கும் தடுக்கலும் இடறுதலுக்கான கல்லுமாக இருக்கிறார் என்று முன்னுரைத்ததையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் ஏசாயா 8:14 அவர் இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாயிருப்பார் என்று பார்க்கிறோம். நாம் பார்த்தது போல மாம்சீக இஸ்ரேலர்கள் துரத்தப்பட்டு கிருபையிலிருந்து விழுந்தது போல அதே காரணத்திற்காக பேர் கிறிஸ்தவர்களும் பேர் சுவிசேஷ சபையினரும் துரத்தி அடிக்கப்பட்டு கிருபையிலிருந்து விழுவர். துரத்தி அடிக்கப்படுதலும் விழுதலும் ஒன்று மற்றொன்றைப் போல் இருக்கும் என்று வெகு தீர்க்கமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மாம்சீக இஸ்ரேலரில் ஒரு சில விசுவாசிகள் குருட்டாட்டத்திலிருந்தும் விழுந்து போகுதலிலிருந்தும் தாழ்ச்சி விசுவாசத்தின் மூலம் காக்கப்பட்டார்களோ அதை போலவே இவ்வுலக அறுவடை அல்லது இவ்வுலகத்தின் முடிவில் தேர் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய சில உண்மையான விசுவாசிகள் குருட்டாட்டத்திலிருந்தும் வீழ்கையிலிருந்தும் பாதுகாக்கப்படுவர் என்பது நிச்சயம். இப்படியாக மெய்யான சபையின் கடைசி அங்கங்கள் அல்லது கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கங்கள் எல்லாம் தலையாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து மகிமைப்படுவதற்கு தேர் கிறிஸ்தவ சபையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இந்த மக்கள்தான் மாம்சீக இஸ்ரேலர்களின் விடுகையின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விசுவாசிகளும் சுவிசேஷ யுகத்தின் சில விசுவாசிகளும் இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் மீந்திருக்கும் சில விசுவாசிகளும் தேவனுடைய மெய்யான இஸ்ரேலர்களாக இருப்பர். இம்மக்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் வேளையில் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஜீவ பலி கொடுக்க உடன் பங்காளியுமாயிருக்க அழைக்கப்பட்டவர்களும் சத்தியத்தின் மீது வைத்த நம்பிக்கையின் மூலம் சத்திய ஆவியினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டதின் மூலமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர்களும் ஆவர். இந்த யுகத்தின் அறுவடையில் இந்த சிறிய கூட்டமானது முழுமையுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு கோதுமை மணிகளுக்கும் பதர்களுக்கும் இடையே அமளி வரும் என எதிர்பார்க்கலாம். சிறுமந்தை நிறைவு பெறும் போது அதன் அங்கத்தினர்களாகிய சில விசுவாசிகள்
பேர் சபையிலிருந்த போது இவர்கள் நிமித்தம் பேர் சபைக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட கிருபையானது நீக்கப்படும் போது இந்த அமளி ஏற்படும். இந்த கிருபை சிறுமந்தையின் அபிவிருத்திக்காக கொடுக்கப்பட்டு வந்தது. நிழலான யூதயுக அறுப்பை போலவே சுவிசேஷ யுக அறுப்பிலும் பிரித்தெடுக்கப்படும் வேலை இருக்குமென நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் 50 சங்கீதம் 5 வசனத்தில் பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். கிபி 33 வருடமானது பெயரளவில் யூதர்களாக இருந்தவர்களது அவர்களது அமைப்புகளும் கிருபை நீங்கி தூக்கி எறியப்பட்ட காலமாக இருந்தது போல கிபி 1878 பேர் கிறிஸ்தவர்களின் கிருபை நீங்கி தூக்கி எறியப்படுவதின் ஆரம்ப காலமாக இருக்கும். இதை பற்றி வரும் அதிகாரங்களில் நாம் அதிகமாக பார்க்கலாம். இதனை தொடர்ந்து வரும் கணக்கியல் ரூபகாரம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 249 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.